தவக்காலத்தின் நான்காம் வாரம் சனிக்கிழமை. யோவான் அதிகாரம் 7:40-53 உடைய இறை வார்த்தைகளை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்பான இணையத்தள நண்பர்களே, இந்த நற்செய்தியில் மூன்று வகையான கதாபாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். அவர்களின் எண்ண ஓட்டங்களையும் பார்க்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவருமே பலதரப்பட்ட மனிதர்களின் பிரதிபலிப்பாகன பிம்பங்களாக இருக்கின்றனர். இவர்கள் நாம் யாராக இருக்கிறோம், இவர்களில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சிந்திப்போம், யாராக இருக்க வேண்டும் என்றும் சிந்திப்போம் என்னும் கேள்வியோடு இவர்களை பார்ப்போம். முதலாவதாக காவலர்கள். தலைமை குருக்களாலும் காவலர்களாலும் இயேசுவை கைது செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் காவலர்கள். அவர்களுக்கு தலைமை குருக்களின் அதிகாரம் நன்றாக தெரியும். அவர்கள் சொல்வதை தாங்கள் செய்யவில்லை என்றால் அதனால் வரும் விளைவும் நன்றாக தெரியும். அவர்களின் துணிவு நம்மை வியக்க வைக்கிறது. நிச்சயம் அவர்கள் அனுப்பிய தலைமை குருக்களும் இது ஒரு அதிர்ச்சியான செய்திதான். ஆனால் அந்த அதிர்ச்சியாக செய்தியை கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்களும் ஏமாந்து போனீர்களா என்று தங்களை ஏமாற்றத்தை வெளிக்காட்டாமல் அவர்களை பார்த்து முணுமுணுக்கிறார்கள். காவலர்களின் உடல் மட்டுமல்ல உள்ளமும் வீரம் என்பதற்கு அவர்களின் சாட்சியம் சிறந்த எடுத்துக்காட்டு. சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்றாலும் அவர்களின் நேர்மை நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பினை. இரண்டாவது நாம் பார்க்க போகின்ற வாசகத்தில் நிக்கதேம் பற்றி பார்க்கின்றோம். இவர் மிக பெரிய பதவியில் இருக்கிறவர், நன்றாக படித்தவர், செல்வாக்கு பெற்றவர், இயேசுவுக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் முழுமையாக அறிந்திருக்கிறவர். இயேசுவுக்கு எதிராக சாட்டப்படும் அனைத்தும் ஆதாரமற்றவை, தவறானவை என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் துணிவோடு உண்மை சொல்வதற்கு தயங்குகிறார். காரணம் என்ன? தனது இந்த செல்வாக்கு மிக்க வாழ்வுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற பயம். இயேசுவின் சார்பில் நிற்க வேண்டும், ஆனால் பாதுகாப்பான நிலையிலிருந்து கேட்க வேண்டும். தனது பாதுகாப்பிற்கு ஆபத்து வருகின்ற போது ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்ற மனநிலையும் நிக்கதேயும் பிரதிபலிக்கிறார். சுயநலம் என்கின்ற வார்த்தைக்கு முழு இலக்கணம் இந்த நிக்கதேயும். மூன்றாவது பார்க்க போயினால் தலைமை குருக்களும் மற்றும் பரிசேயர்கள் தங்களை எப்போதும் உயர்ந்தவர்களாக நிலைநிறுத்திக் கொள்கிறவர்கள். தங்களின் அந்த உயர்ந்த நிலைக்கு ஒருபோதும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறவர்கள். அதற்காக எதையும் செய்ய தயாராக வேண்டுமென்றால் கொலை செய்வதற்கும் துணிந்தவர்கள். உண்மையை ஏற்க மனமில்லை இல்லாத கோழைகள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு தங்களின் செவிமடல்களை மூடிக்கொள்கிறவர்கள். மற்றவரின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பு கொடுக்காத மனநிலையில் இருப்பவர்களாக பிரதிபலிக்கிறார்கள். அன்பான நேர்த்தள நண்பர்களே, ஒருவரின் வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நம் சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் நிக்கதேயும்.
இயேசுவின் சார்பாக, குற்றமற்ற மனிதனின் சார்பாக இவ்வாறு வாதிட்டு தமக்கு இறை வாய்ப்பு புகழ் பெற்றுக்கொண்டார், இறை புகழ் பெற்றுக்கொண்டார் நிக்கோதேம். பல நேரங்களில் என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து தொடர்புள்ள மனிதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் வதந்திகளையும் அவதூர் செய்திகளையும் எளிதில் நம்பி பிறரை தீர்ப்பிட்டு விடும் நமக்கு ஓர் எச்சரிக்கையாக அமைகின்றது இந்த வார்த்தைகள். பிறரை தீர்ப்பிடுவது ஒரு பெரிய பாவம். தீர்ப்பிடும் உரிமை இறைவனுக்கும் அவரால் நியமிக்கப்பட்ட நடுவர்களுக்கு மட்டுமே உரிய பணி. மற்ற எவருக்கும் தீர்ப்பளிக்கும் உரிமை இல்லை. எனவே பிறரை தீர்ப்பிடாதபடி எச்சரிக்கையாயிருப்போம். பிறரை பற்றிய அவதூறுகளை பரப்பின்ற பாவத்திலிருந்து நம்மை காத்து கொள்வோம். ஜெபம். நல்ல நடுவரான அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். நீர் மட்டும் தீர்ப்பிடும் உரிமை பெற்றவர். எங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறோம். பல நேரங்களில் நியாயமற்ற முறையில் பிறரை தீர்ப்பிடுவதற்காக, வதந்திகளை பரப்பினதற்காக மன்னிப்பு கோருகிறோம். எங்களை மன்னியும். தீர்ப்பிடாத மனநிலையை எங்களுக்கு தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி.